நிவர் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னையில் தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, எழும்பூர், மாம்பலம், அசோக் நகர், கே கே நகர், கிண்டி, சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், ஆலந்தூர், அனகாபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காலையிலும் மழை தொடர்ந்தது. விட்டுவிட்டு பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். நிவர் புயல் காரணமாக இப்போதே கடலோர பகுதிகளில் பயங்கர சூறாவளி காற்று வீச தொடங்கியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்களை இயக்க முடியாத அளவுக்கு சூறை காற்று வீசி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நிவர் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இரண்டாவது நாளாக பயங்கர கடல் சீற்றம் காணப்படுகிறது. நிவர் புயல் காரணமாக தூத்துக்குடி, ராமேஸ்வரம், பாம்பன், குளச்சல், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், நாகை காரைக்கால் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளன. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. தங்களது படகுகளை பாதுகாப்பாக கயிறு கட்டி நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நிவர் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலை 3 அடி உயர்ந்து பயங்கர சீற்றத்துடன் காணப்படுகிறது. நிவர் புயல் காரணமாக மாமல்லபுரம், கல்பாக்கம் பகுதிகளில் கடல் பயங்கர சீற்றத்துடன் காணப்படுகிறது. படகுகளை டிராக்டர் மற்றும் ஜேசிபி உதவியுடன் மீனவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இழுத்து செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலும் கடல் பயங்கர சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் அதிக உயரம் எழும்பி தரைப்பகுதியை தாக்குகின்றன. இதன் காரணமாக மீனவர்கள் கடற்கரை ஓரமாக நிறுத்தி வைத்திருந்த ஃபைபர் படகுகள், மீன்பிடி வலைகள் மற்றும் என்ஜின்களை மேடான இடங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்கின்றனர். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவு முதல் 26ஆம் தேதி காலை வரை 144 ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் நாளை மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் 12 அடி வரை கடல் அலை உயர்ந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதிகாலை முதலே புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதேபோல் புயலை எதிர்கொள்ள மீட்பு பணிக்காக அரக்கோணத்திலிருந்து 36 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை
வீட்டை விட்டு வெளியே வராத வகையில் 3 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று இரவு 9 மணி முதல் 26ஆம் தேதி காலை 6 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகத்தில் 11 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை தஞ்சை, சென்னை திருச்சி, மைசூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒரு சில ரயில்கள் சேரும் இடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக ரத்து செய்யப்படும் ரயிலில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு முழு தொகையும் திருப்பி தரப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மதியம் 1 மணி முதல் பேருந்துகள் நிறுத்தப்படும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நிவர் புயல் காரணமாக 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நிவர் புயல் கடலூர் துறைமுகத்தை நெருங்கியோ அல்லது இத்துறைமுகத்தை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் கொந்தளிப்பு அதிகரித்துள்ளதால் 49 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை கரையோரங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். சென்னை, காசிமேடு, எண்ணூர், திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் வார்ப்பு பகுதிகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. தூண்டில் விளைவுகளை தாண்டி கடல் நீர் சுமார் 3 அடி உயரத்திற்கு மேலே எழும்புவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனா்.